ஹலோ, thank you.
அல்லல்வோம் வல்வினைவோம். ஆமோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம். ஆமையா போகா துயரம்போம் நல்ல குணமா மருணை கோபுரத்துள். ஆமோ வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே. வாக்குண்டா நல்ல மனதுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது. ஆமோ பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம். தப்பாமல் சார்வாய் தமக்கே. யானை முகமும் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ. ஆமோ பானை போல் பெருவயரும் பாங்காய் அணிந்த பொன்பூனோல் அழகோ. ஆமோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா. ஆமோ வந்துதிப்பாய் ஓ கணவரே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை. ஆமோ வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே. அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்திமா நகரில் வந்து பிறந்து. ஆமோ சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி. ஆமோ கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் திரு கையில் ஏந்தோ. ஆமோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலா போற்றி போற்றி. வற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை முருகா. ஆமோ உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே. ஆமோ முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று. ஆமோ விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருளே.
அடிதனை பணிந்தவர் அருதருணேசனே, ஆதியும் அந்தமுமான பொருளே. ஆனை கிளையோனே அரண திருமகனே, கேள வைத்தோனே எரிச்சாலி நாயகனே, ஐந்து கரம் பெரிய தொந்திவாய சொலிக்க. அவளோடு கடலையும் அரிசி படைத்திட உன்னாலே வந்த கர பதியே, சம்போ அருளோடு வந்த ஜோதி முதல் பொருளே. அடே போ 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 சம்போ அருளோடு வந்த ஜோதி முதல் அங்க விரி மலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் வித்ததன்னை நற்சபைய வைத்த நாயகா விரும்பி நான் உமை தொழுவே ஒரு மல குந்தி கண்ணீர் ஐந்த சிவ தானோவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதான் உமை பாடுவே. சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதுமை வருகிலே தனை வேறட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேளவாடி ஆறுமுகவா திருச்செந்தூர்வா திருமலை சுவாமி மாறுபடா சூரனை வளைக்கவா அழைக்கவா ஏ வேளவா வடிவேளவா அருகவா மாறுபட சுரண்டலை அருகவாய் சுவாமி இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழவில் பாட இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழவில் பாட நாங்கள் தந்தனைத்தோம் என்று நாளா ஓடவே நாளா ஓடவே தாளம் ஓடவே 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 தளம் ஓடவே அடே
பரமேஸ்வரனா. ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த ஆமையா நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நாரவே. தோண்டாமல் நின்ற மாலை மாலை அடிமுடியும் தேடி காண பல வானரோட சீர்வாதத்தை சீர்வாதத்தை நல்லருவை நாணலாகி நந்திதலை குடமாகி நெல்லையத்தில் ராமர் வாணோ இருகையில வீசுகோள உந்தன் சொல்லை நாங்கள் பாட நாங்கள் பாடே துணையிருப்பாய் ஹரி ராமா ராமா போட் போட் அடே எனக்கு துணையிருப்பா ஹரி ராமாயே. தாயே கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலை அம்மா மலை மகளே தாயே கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே பார்வதியாய் அம்பிகை மாளகிக்கு அருள் புரியவா வளம் இருக்கும் வணக்கிலேயே வந்தியன அருள் புரியவா இடம் இருக்கும் வந்தாயே எனக்கருள வேண்டுமாமோ என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாறும் என் நாவு தடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் என் நினைவு தடு மாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனமிர இசைக்கருள வருவாயம்மோ ஐந்தழுத்தை ஓரழுத்தா அருள் புரிய வேண்டுமாம்மோ எட்டழுத்தை ஓரழுதா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சக்தி எனக்கருள வருவாயம்மோ கருவரத்த ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாளா அடியாளுக்கு அருள் புரிவா சீதையின் மணவாளா ஸ்ரீராம சந்திரரே சிறுமிக்கு நீ அருள் புரிவா கோசலையா திருமகனே கோதண்டனே
ரகுராமா கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவா ஐயா குழந்தைக்கு நீ அருள் புரிவாயே மாயன் தங்கை மாரியம்மா மதலைக்கு நீ அருள் புரிவா கண் கொடுத்த காளியேவா காத்தருள வேண்டுமாமோ கலிங்கநாச்சி அம்பிகை கலைக்கு வந்து அருள் புரிவா உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மாகாளி மணமதிலே அருள் புரிவா தர்க்கம் அடந்தளவாய் மாட ஆமா சாமி எங்க கோட்டமாள் ஆமோ குழந்தைக்கு நீ அருள் புரிவா ஊளுடைய சாஸ்தாவே புத்திரிக்கு அந்தருள்வா ஆதினம் காத்தவரே ஐயனார் சாஸ்தாவோ அடியாளுக்கு அருள் புரிவா செங்கோட்டை மா நன்னகரே சிறப்புடனே குழுவிருக்கும் சொப்பானி மாடசாமி சிரசில் வந்து அருள் புரிவா வடக்குத்தியால் அம்பிகையே வடக்குத்தியா அம்பிகையே வந்து எனக்கு அருள் புரிவா அருள் புரிவாயே ஏய் பிரம்மகுல ஆண்டவளே பேராண்ட ஈஸ்வரியே அம்பிகைய பேச்சி அம்மா புத்திரிக்கு அருள்வா காந்தாம்பர சுடலை ஐயா காத்தருள வேண்டும் ஐயோ மாயாண்டி சுடலை ஐயா மதலைக்கு நீ அருள் புரிவா தெப்ப இள பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மாமே செல்ல கருபசாமி செல்ல பிள்ளை கருபசாமி திருமிக்கு நீ அருள் புரிவா திருமிக்கு நீ அருள் புரிவாயே நான் பாடறிய படிப்பறிய படிப்பறிய பாட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே பாடறியா நாளை தண்ணீர் நாளை தண்ணீர் படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா நான் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்தறியேன் ஏட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே நான் ஏடறியா நாளை தண்ணே நாளை தண்ணே எழுத வைத்தார் என் குருவோ என் குருவோ அறியாத நாளையிலே அறியாத நாளையிலே சுவாமி ஐந்து நல்ல வயதனில வயதிலே அறியாத பிராயத்தில பிராயத்திலே அறிவுகளை படிக்க வைத்த படிக்க வைத்தான் அம்மா அப்பா நான் மறவே நான் மறவே கற்று தந்த வாத்தியாரே வாத்தியாரே கனவிலையும் மறப்பதில்லை மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரே வாத்தியாரே நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ மறந்துட்டாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை சொல்லாலை மறந்தாலோ மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே வாத்தியாரே நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே சொல்லி தந்த வாத்தியாரே அடியா சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லை இல்லையோ சொப்பனத்தில் மறப்பதில்லை சுவாமி கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு அவர் தென்னிந்திய தேசம் ஐயோ தென்காசி மாவட்டத்திலே சீமையங்கு எழுகடலோ செந்தாழை பூச்சொரியோ சீவன்
திருநள்ளூர் நகரில் வாழும் மாநிலமும் ஜாதி பெற்ற மண்டலங்கள் புகழ்படைத்த மாடசுவாமி புலவர் பாதோ அனவி மாடசாமி புலவர் பாதோ எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு அவரா சுந்தரங்கள் பூச்சொரியோ சுந்தர பாண்டிய புலவரில் வாழோ ஜோதிமணி கவிகள் பாடோ சூழுலகம் ஜாதி பெற்ற சூழுலக ஜாதி பெற்ற அண்ணாவி சொக்கலிங்க புலவர் வாழோ வாத்தியாரோ அண்ணாவி குரு அவரா ஜாதி மல்லி பூச்சொரியோ சடையப்பூரம் நகரில் வாழும் சமுத்திரமும் ஜாதி பெற்ற சமுத்திரமும் ஜாதி பெற்ற அண்ணாவி சண்முகோணா புலவர் பாதோ அண்ணாவி சண்முகோணா புலவர் பாதோ வாத்தியாரோ அண்ணாவி குரு அவர்தா தென்னிந்திய தேசம் ஐயோ தென்காசி மாவட்டத்திலே பாருலகம் ஜாதி பெற்ற பண்பொழிமா நகரில் வாழும் வெள்ளிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லோ மாநிலமும் ஜாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மண்டலங்கள் புகழ் படைத்த அம்மா மாரியம்மாள் புலவர் பாதோ புலவர் பாதோ என்ன குருவினோட சீர்பாதத்தை சீர்பாதத்தை நான் கொண்டேன் ஐயா என் சீரசு என் சீரசு இங்க வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் ஆறு பேரும் கூட போகும் பெரியோர்கள்லாம் பெரியோர்கள்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தே நமஸ்கரித்தே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவாணல் உங்கள் பிள்ளை சுதாவோமா பாடப்போரோ சபையோர்கள் கேட்டிடுங்கோ நான் பாடுகின்ற பாட்டதிலே பழுது குச்சம் வந்திட்டாளோ நான் சொல்லுகின்ற சொல்லதிலே சொல் குறைகள் இருந்திட்டாளோ சொந்த குழந்தை போல என்ன வேணோ அறிந்து நான் பாடிட்டாளோ தெரிந்து நான் பாடிட்டாளோ தெரியாமல் பாடிட்டாளோ முன் சொல் பின்னால் வந்திட்டாளோ பின் சொல் முன்னால் வந்திட்டாளோ ஆறு பிள்ளை நூறு கோட்டோ ஆறு பிள்ளை நூறு கோட்டோ எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ சபையோர்களே
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த எங்கள் தாய்மார்களே, சபையெல்லாம் நிறைந்திருக்கின்ற தாய்மார்களே மற்றும் தந்தைமார்களே, தந்தைமார்களே, வாலிப இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே மற்றும் வயதான சிங்கங்கள். அது என்ன வயதான சிங்கம்? ஆமா, வாலிப சிங்கங்கள் யாருமே இன்னும் வரல, வரலையோ. ஆனா வயதான சிங்கங்கள் எங்க தாத்தாவை பாருங்க. அப்ப இதெல்லாம் என்ன சிங்கம்? எது இந்த பக்கத்துல இருக்க? அது வருங்கால சிங்கம். அது வருங்கால வாலிப இளஞ்சிங்கம். ஆமா, அதனால சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த எங்கள் தாய்மார்களே, ஆமையா, இந்த செங்கோட்டைமா நன்னகரில், நன்னகரத்தில் சிறப்புடனே கொழுவிருந்து வரக்கூடிய, ஆமையா, வீரபாகு சேனை தலைவர் வம்சத்தில் வந்துதித்த என் அம்பிகை வடக்குத்தி அம்மன் திருவாலயத்தில், திருவாலயத்துள் உங்கள் வீட்டு குழந்தையாகிய சுதா நான். ஆமையா, அதாவது பண்பொலிமா நகரில் பார் உலகம் எல்லாம் கியாதி பெற்று வரக்கூடிய, வரக்கூடிய வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லக்கூடிய, ஆமையா, என் அம்மா மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி, புதல்வி, என் பெயர் சுதா, சுதா. இந்த ஆலயத்தில் முதன் முதலாக நான் வில்லிசை படிக்க வேண்டும் என்று, ஆமையா, நம் மீது அதிக அன்பும் ஆச பாசங்கள் கொண்டு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ள, ஆமையா, இந்த வீரபாகு சேனை தலைவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட, பாதிக்கப்பட்ட என் அம்பிகை வடக்குத்தி அம்மன் திருவாலயத்தின், ஆமையா, கோவில் நிர்வாகிகள் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தார் கணக்கப்பிள்ளை, ஆமையோ, மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எல்லோரும் சேர்ந்து நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து வில்லிசை பாடுவதற்காக நம்மளை அன்போடு வரவழைத்துள்ளார்கள், வரவழைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமையா, நாங்கள் பாடுகின்ற பாட்டில் பழுது குற்றங்கள், ஆமா, சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், ஆமையா, கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், ஆமா, சாரீர குற்றங்கள் இருந்தாலும், ஏதோ ஒரு குற்றம் குறை என்னதாவது இருந்துட்டாலும், யாமனா ஆடி தாய் மூணாஞ்சவா பேக்க தூக்கி போட்டது, இன்னும் வீட்டுக்குள்ள போவல, அதனால தூக்க முழிப்பா இருக்கும் பாத்தியலா, தன்னை மறந்து எதுவும் தூங்கி கீங்கி சுதி கீதி மாறிட்டுனா குற்றம் கூட எதுவும் வடக்கமாக லேசா இழுத்துட்டு போயிட்டாலும் மன்னிச்சு விடணும். அவங்க ரெண்டு பேரும் தானே ஒண்ணு போல துவாதுவா இருப்பாங்க, நோக்கிருக்கோங்க. சாரீர குற்றங்கள் இருந்தாலும், இருந்துட்டாலும், சரீர குற்றங்கள் இருந்தாலும், இருந்தாலும், எங்கள் ஆட்கள் அடிக்கக்கூடிய மேலதாளங்களில் குற்றம் குறைகள் இருந்தாலும், ஏதேனும் இருந்துட்டாலும், உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால், ஆமையா, அதனை வீட்டிற்கு கொண்டு போய் எப்படி ஆதரவு கொடுத்து அன்போடு அரவணைப்பு செய்வீர்களோ, கண்ணு மகன நீ என்ன தப்பு பண்ணினு ஆதரிப்பீளோ, அதே போன்று எங்கள் ஆறு பேரையும் ஆதரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும், ஆமையா, மூன்று நாள் குடைவிழாவாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, முதன் முதலாக இந்த ஆலயத்தில் யாருக்காக படிக்க வேண்டும்? யாரு யாருக்காக? உங்க தாத்தாவுக்கா? உங்க தாத்தாவுக்கு என்ன படிக்கணும்? தாத்தாவுக்கு இல்ல, சாஸ்தாவுக்கு படிக்கணும். ஏன் முதன் முதலாக சாஸ்தாவுக்கு படிக்கும் தெரியுமா? நாம எல்லோரும் இந்த பூமியில் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள், அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும், ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தா அவர். அப்படி சாஸ்தா வந்து பிறந்தாரையானால் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா? ஐயன் வந்து பிறந்தாரையானால் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். அதனாலதான் சாஸ்தாவும் முதன் முதலாக நாலு வாரத்துலனாலும் பிறவி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு என் அம்பிகை அருள்மிகு வடக்குத்தி அம்மன் திருவாலயத்தில் நாம் சாஸ்தா கதையை பாட இருக்கிறோம். அனைவரும் கேட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போது கதையை ஆரம்பம் செய்கிறோம். ஆமா ஆமா, நாளைக்குதான் அம்மாவுக்கு சிறப்பான குடை விழா, அதனால நாளை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அம்மாவோட புகழ தான் நாளைக்கு பாடணும். ஆமா, இப்போது சாஸ்தாங்கதையை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். பாதி மதி மான் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து, ஆமையா, பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி, கலிதளமாகி அர்ச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த, ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல்
ஆமையா. ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி ஆமோ மேதினில் ஆமையா. அறிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த ஆமையா. தர்ம ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கே தர்க்கன் சிவமாலோ கொழுவேந்தாய். அங்கே தக்கே சிவமாலோ சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம்மா? ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்பு குளிர் சந்திரனோ, ஆகாயவாணியோடு ஆகாயோடு கெங்காதேவி நாளை போலே
கைலாச வாசலிலே கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளோ ரம்பையவ வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியாய் வருவாள் உல்லாசமாய் பாடுவாளோ மேனகைய வருவாளே மிருதங்கமும் போடுவாளோ சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி வருவாளே சங்கீதமும் பாடுவாளே சங்கீதங்கள் பாடுவாளே கைலாசபதியில் ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சாட்சாகி சிவபெருமான் நீலகண்டன் கரைகண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் அந்த சாஜாகி சிவபெருமான் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கொலுவிருந்து வருகிறார் ஆமையா அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமான் சிவபெருமான் ஈரேழு பதினான்கு உலகங்களை படைத்தார் படைத்தார் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களை படைத்து படைத்து ஏழு சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்தார் ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து அப்படின்னா என்னம்மா வணக்கம் என்ன வாங்க ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்தார் சிவன் படைத்து எது எதுக்கெல்லாம் எத்தனை அறிவு எத்தனை அறிவு கல்லுக்கு ஓர் அறிவு ஓர் அறிவு புல்லுக்கு ஈரறிவு ஈரறிவு மண்ணுக்கு மூவறிவு மூவறிவு மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் நான்கு அறிவு நான்கு அறிவு நான்கு கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் ஐந்து அறிவு ஐந்து அறிவு ஐந்து நாமளுக்கு மட்டுமே ஆறு அறிவு எப்ப நமக்கு மட்டும்தான் ஆறு அறிவு ஆமா மானிட மனுக்களாய் பிறந்த நாமளுக்கு மட்டுமே ஆறு அறிவு ஆறறிவு ஆறறிவு ஆறாவது அறிவு என்ன அறிவு என்ன அறிவு ஆறாவது அறிவு பகுத்தறிவு 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 ஆமா அந்த பகுத்தறிவை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் ஆமையா எந்த இடத்துல எப்படி பேசணும் பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும் நடந்துக்கிடணும் அம்மா கிட்ட எப்படி பேசணும் பேசணும் அப்பா கிட்ட எப்படி பேசணும் பேசணும் இதையெல்லாம் தெரிந்து நடப்பதற்காகத்தான் நமக்கு பகுத்தறிவை பகவான் கொடுத்திருக்கிறார் 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 ஆமா அப்படி ஆறு அறிவை கொடுத்து எஞ்சான் உடம்பை சிவன் படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் எஞ்சான் உடம்புக்கு தகுந்தபடி ஒரு ஜான் கும்பி பட்டினி இல்லாமல் வாழ வேண்டும் என்று மூன்றாகவே பிரித்தார் அதலை சுதலை ஆதி பாதாளம் அதலை என்றால் ஆகாய உலகம் சுதலை என்றால் நாமல் வாழக்கூடிய மத்திப பூமி இருந்து வில்லடிக்க பூமி ஆமா ஆதி பாதாளம் என்றால் இதற்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கின்றது இதுக்கு கீழையா ஆமா வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா யார் யாரு பாதாள உலகத்தில உலகத்திலே பாதாள உலகத்தில உலகத்திலே ரிஷி முகா வர்ணனுமா வர்ணனுமா மன்னவனும் தேவியுமா தேவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்துவாரா வாழ்ந்துவாரா கொண்டவனும் தேவியுமா தேவியுமா குணமுடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்துவாரா வீணையும் நாதமும் போல் நாதமும் போல் விருப்பமுடன் வாழ்ந்துவாரா வாழ்ந்துவாரா பூவும் நல்ல மனமும் போல மனமும் போலே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்துவாரா வாழ்ந்துவாரா ஒற்றுமையாய்
உதவாரா. அங்க வாழ்ந்து வரும் நாளையில் ரிஷி முகா வர்ணன ரத்த கண்ணி வெண்கொடி கோபுரமா கோபுரமோ எதிரே ஒரு மண்டபமா மண்டபமோ சூளரையா அங்கணமா அங்கணமோ சுத்தி கட்டும் மாளிகையோ மண்டபங்கள் மடப்பொழியோ காவலர்கள் ஏவலர்கள் மந்திரியாம் பிரதானியோ மற்றும் பல சயனிகள் யானை கட்டும் ஜாவடியோ அசைந்திருக்க மண்டப குதிரை கட்டும் தாழ்வடையோ கொட்டார சாவடியோ அங்கணமாங்கள் கிணறோ அங்கணமாங்கள் கிணறோ அடுக்கடுக்கா மாளிகையே மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையோ கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவினா அப்படித்தானே இருக்கணும். ஆமா அப்புறம் எப்படி இருக்கணும்? ஒருவர் சொல்லத்தான் ஒருவர் கேட்கணும். பின்ன அடுத்த பக்கத்து வீட்டுக்கு சொல்லையே நம்ம கேட்க முடியும்? அப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, அப்படி வாழ்ந்து வரும்போது அந்த ரிஷிமுகாவர்ணன் 56 அரசருக்கும் அதிபத சக்கரவர்த்தியானவர். ஆமையா 7.5 கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் மண்டபம் சூளரை அங்கணம் சுத்தி கட்டு மாளிகைகள் ஆமையா மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் பல சைனிகளோடு ஆமா ஏக போகமான வசதிகளோடு வாழ்ந்து வந்தாலும் ஆமையா மனதில் ஒரு சின்ன மனக்கவலை. என்ன கவலை? என்னதான் சொத்து சொகங்கள் ஏராளம் குழந்தைகள் எப்படி இருக்காங்க? குழந்தைகள் எத்தனை? அதத்தான் முதல்ல கேட்பாங்க. அதனால் சொத்து சொகம் ஏராளமாக இருந்தாலும் இருந்துட்டாலும் ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லாத மனக்கவலை. அந்த ரிஷிமுகா வர்ணனுக்கு அடுத்தார் போல என்ன அந்த பாதாள உலகத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? ஆமையா அதனால் குழந்தை இல்லாத மன வருத்தத்தை கொண்டு ரிஷிமுகா வர்ணனும் ரத்த கண்ணி வெண்கொடியாலும் ஆமையா ஆண்டவனை எண்ணி அள்ளும் பகலும் தவம் இருந்து வருகிறார்கள். சரி, குழந்தைக்காக அது அவர்களை போலவே ஆதி பாதாள உலகத்தில் இன்னும் ஒருவருமே தவம் இருந்து வருகிறார். அது யாரு? அவர்தான் வண்டுமுகா ரிஷி. அந்த ரிஷி இல்லறத்தை வெறுத்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார். பாவி அவர் சிம்மாசனத்துக்கு போய் ஆசைப்படுதானே? ஆமா, அங்க இருக்க ஆசைப்படலாம். இந்த கடவுள் மாதிரி அங்க இருக்க ஆசைப்பட்ட நினைக்குமா? நினைக்க முடியுமா? முடியாது. சரிதான், ஆதியிலே ஆண்டவன் 5 பேர்களுக்கு ஈசன் பட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆமையா யார் யாருக்கெல்லாம்? யாருக்கு? அகத்தீஸ்வரர், ஆமா, குலத்தீஸ்வரர், ஆமையா, நந்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், ராவண ஈஸ்வரர், ஆமா, சனி ஈஸ்வரர், சனி ஈஸ்வரர், ஆமா. அவர்கள் 5 பேருக்கும் ஈசன் பட்டத்தை கொடுத்த பகவானிடத்தில் ஆமையா நாமளும் தவம் இருந்து ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று தவம் இருந்து வருகிறார். ஆமா, அப்பொழுது அவருடைய தவமானது கைலேங்கிரிக்கு சென்றால் முற்றுமோட்சம் அடைந்து விடும் என்று. ஆமையா முற்றுமோட்சம் அடைந்து விட கூடாது. கூடாது. அதனால் மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து வந்து வண்டுமுகா ரிஷியின் தவத்தை இப்படியே விட்டுவிட்டோமானால் கைலேங்கிரிக்கு வந்து முற்றுமோட்சம் அடைந்து விடுவார்கள். அடைந்து விடுவார்கள் அல்லவா? அதனால் இவர் தவத்தை நாம் இப்போதே கலைத்தாக வேண்டும் என்று மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஒன்று கூடி அழகிலே சிறந்தவன் மன்மதன். மன்மதன், அந்த மன்மதனை ஒரு கை குழந்தையாக வடிவமைத்து வண்டுமுகா ரிஷியின் தவத்தில் கொண்டு வந்து குழந்தையை மூவேர்களும் போட்டார்கள். போட்டார்கள். குழந்தையை கண்டதும் வண்டுமுகா ரிஷி என்ன செய்தார்? என்ன செய்தார்? தவத்தை மறந்தார்,
கண் விழித்து பார்த்தார். பார்த்தார் பார்த்தார் குழந்தை இருப்பதை அப்படியே கையில எடுத்து எடுத்து அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டார். முத்தமிட்டு அப்ப மறுபடியும் மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து வந்து குழந்தையை போட்டதும் அவர்கள் தான். ஆமா, ஆனா இந்த குழந்தை யாருனே தெரியாத மாதிரி கேக்குறதும் அவர்கள் தான். அவர்கள் தான் உடனே மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து வந்து டேய் வண்டு புகாரிஷி, என்ன கல்யாணமே ஆகாத உமக்கு இந்த கை குழந்தை ஏது? யாதப்பா, நீயோ நித்திய பிரம்மச்சாரியானவர். ஆமையா, உமக்கு இந்த ஏந்தும் பிள்ளையாது? யாது யாது? அப்பந்தான் வண்டுமுகா ரிஷி ஞானத்தால் அறிந்து பார்த்தார், என் தவத்தை கலைப்பதற்காகவே இந்த குழந்தையை யாரோ ஏவல் செய்து அனுப்பி இருக்கிறார்கள். இருக்காங்க. உடனே குழந்தை காலை தலைகீழா பிடித்தார். பிடித்தார். டேய் கிராதகா, என்ன என் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, என் தவத்தை கலைக்க உன்னை யார் ஏவல் செய்து அனுப்பினார்களோ அமையா, நீ அவர்களுக்கே விரோதமாக சென்று சென்று நாளை ஒரு காலத்தில் அம்மா வனங்களில் அலைந்து திரிந்து திரிந்து படைத்தவர் கையாலேயே நீ மாண்டும் அடிவாயாகடா போ என்று சாபத்தை கொடுத்தார். குழந்தையை வீசி எறிந்தார். பாட்டுதானே, அவங்க பாட்டுல வீசி எறிதாங்க. அப்படி வீசி எறியப்பட்ட குழந்தை எங்கு வந்து விழுந்தது? எங்க? பாதாள உலகத்தில் குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார் பாருங்க. ஆமையா, அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி பெண்ணவரிடத்தில் பெண்ணவரிடத்தில் அவர்கள் தவத்தில் இக்குழந்தை வந்து விழுந்த உடனே என்ன ஐயா, குழந்தை இல்லாத பேர்களுக்கு குழந்தையை கண்டால் எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால் தவத்தை மறந்து கண் விழித்து பார்த்தார்கள். சரி, குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுத்த உடனே ஆமையா, அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி வெண்ணவளும் ஆமையோ அந்த குழந்தையை எப்படி எடுத்தார்கள் தெரியுமா? எப்படி? வாரி மெல்ல கையில் எடுத்து வரநலச்சோ முத்தமிட்டா, வாரி மெல்ல கையில் எடுத்து வரநலச்சோ முத்தமிட்டா, மெல்லதான் அடுத்து செவியோடு முத்தமிட்டார், மெல்லதான் அடுத்து செவியோட முத்தமிட்டார், கோரி மெல்லதான் எடுத்து ஓடி லட்சம் முத்தமிட்டார், அள்ளி அவர் அரவணை தூ, அள்ளி அவர் அரவணை தூ, அரண்மனைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து 56 அரசர்களுக்கு அதிபதி இல்லவா அவர், அதனால் 56 தேசத்து அரசர்களுக்கும் அறிக்கையை கொடுத்து வரவழைத்தார்கள். சரி, அறிக்கையை காதில் கேட்டு 56 தேசர்களும் அரண்மனைக்கு ஓடோடி வந்தார்கள். ஆமையா, வந்த மக்களுக்கு என்ன, நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த வீட்டுல நம்ம என்னது கொடுப்போம், என்ன கொடுப்போம், என்னதியா கொடுப்போம், என்ன நம்மளால முடிஞ்சது, சீனி பழம் அந்த பூந்தி லட்டு கிட்டு இப்ப என்னெல்லாம் சொல்றாங்க, பிஸ்தா பர்கருங்க அதெல்லாம் எல்லாம் கொடுக்காங்க, அதெல்லாம் கொடுக்காங்க. இன்னொன்னு என்னமோ ஒண்ணு குடுக்காங்கல்ல, அது என்னது? என்னது? மேல விட்ட பார்ட்டியா? பார்ட்டினா? பார்ட்டி, பாக்ஸ் பாக்ஸா பார்ட்டி கொடுக்காங்க. ஓ, இந்த பாண்டிச்சேரியில போய் அதான் வாங்க போறாங்களோ, அதானே கேட்டேன். அது இல்லனா இருக்க முடியாதுல? முடியாதுல்ல. அதனால் என்ன, அந்த ரிஷிமுகாவர்ணன் தன் பிறந்த குழந்தையை 56 தேசத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அம்மையா அறிக்கையை கொடுத்தார். சரி, அறிக்கையை காதல் கேட்டு 56 தேசத்து அரசர்கள் யாவரும் அரண்மனைக்கு ஓடோடி வந்தார்கள். அம்மையா, வந்ததோர் மக்களுக்கு ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி பெண்கொடியானவளும் ஆமையோ எப்படிப்பட்ட தான தர்மங்களை வழங்கினார்கள் தெரியுமா? எப்படி? செல்ல மகன் பிறந்தான் என்று, செல்ல மகன் பிறந்தான் என்று, செல்ல மகன் பிறந்தான் என்று, பிறந்தான் என்று, பிறந்தான் என்று அவர் சீனி பழம் செலவு செய்தார், செலவு செய்தார், செலவு செய்தார், சீனி பழம் செலவு செய்தார், செலவு செய்தார், செலவு செய்தார், தர்மங்களை வழங்கினார்கள், வணங்கினாரா, வணங்கினாரா, தர்மங்களை வழங்கினார்கள், வணங்கினாரோ, வணங்கினாரோ,
தருமமெல்லாம் தான் வணங்கே வணங்கே. அவர் அன்னதான சொரணதானோ, அன்னதானோ சொரணதானோ, அன்னதானோ சொரணதானோ, சொரணதானோ சொரணதானோ, சொரணதானோ. அவர் அள்ளி அள்ளி தர்மம் செய்தார், செய்தார் தர்மம் செய்தார், அள்ளி அள்ளி தர்மம் செய்தார், தர்மம் செய்தார், தர்மம் செய்தார். அவரோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார், அப்படி வல்லரக்கு ராட்சதன் பிறந்தான் என்று. ஆமையா, அவர் வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை எல்லாம் அள்ளி வழங்கினார்கள், அள்ளி வணங்கினார்கள். அன்னதானம், சொரணதானம், பொன் தானம், பொருள் தானம், நூறு தானம், வஸ்திர தானம். ஆமையா, இப்பேற்பட்ட தான தர்மங்களை வழங்கி பிறந்த குழந்தைக்கு 16வது நாள் பெயர் வைக்க வேண்டும். பெயர் கொடுக்கணும்ல? ஆமா, அரசர்கள் வந்த நேரத்துல பெயர் வைக்கணும். வைக்கணும், வைக்கணும். மறுபடியும் அவங்க போயிருவாங்க, போயிருவாங்க. அதனால் என்ன பெயர் கொடுக்கலாம் என்று அனைவர்களும் யோசித்திருந்தார்கள். ஆமையா, என்ன பெயர் கொடுக்கலாம் என்று யோசித்த போது அந்த அவர்கள் குலமோ, ஆமையா, அசுர அரக்கர்கள் குலம், அசுர அரக்கர் குலம். ஆமா, அவர்கள் செய்த தவமோ வல்லமை தவம், வல்லமை தவம். ஏன்னா தவத்தால் தான இந்த குழந்தை வந்து கிடைத்தது, கிடைச்சிருக்கு. அதனால் அவர்கள் செய்த தவமோ வல்லமை தவம், தவம் தவம். அவர்கள் குலமோ அசுர அரக்கர்கள் குலம். ஆமையா, அதனால் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கா என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமையா, வல்லரக்கா என்று பெயர் கொடுத்து, பெயர் கொடுத்து அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி வெண்கொடியாலும், வெண்கொடியாலும் அந்த வல்லரக்கர் ஆட்சுதனை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? தரையதில விட்டோமானா, விட்டோமானா, தரையதில விட்டோமானா, விட்டோமானா, கண்டை கால் நோகும் என்று, நோகும் என்று, பூமியில விட்டோமானா, விட்டோமானா, பொற்பாதம் நோகும் என்று, நோகும் என்று, தோளதில தொட்டில் கட்டி, தொட்டில் கட்டி, தொடையதில நடை வளர்த்தி, நடை வளர்த்தி, மார்போடு தொட்டில் கட்டி, தொட்டில் கட்டி, மடியதில நடை வளர்த்தி, நடை வளர்த்தி, அந்த வல்லரக்கர் ஆட்சுதந்தா, வட்டலில சாதம் போட்டா, வாரி உண்ண மாட்டான் என்று, இளையதில சாதம் போட்டா, எடுத்து உண்ண மாட்டானேண்டு, தங்க நல்ல தளிகையிலே தயிர் வெண்ணெய் தான் பிசைந்தோ, கையால கிளறி கொண்டு காக்காய ஏச்சங்காட்டியே, கண்மணிக்கு ஊட்டுவாரோ, காது குத்தி முத்தாலே கம்மளிட்டு, கம்மளிட்டு அங்க காது குத்தி கடுக்கம் போட்டு, கைக்கு தங்க காப்பு மேட்டு, நாளும் நல்ல வயதுதிலே, வயதாச்சு வயதாச்சு, நடந்து விளை ஆடுவானோ,
இருக்க வேண்டும் என்று. ஆமையா, அசுர அரக்கர்கள் குலத்தில் பிறந்த ஆமா அவர்களுக்கெல்லாம் குருவாகப்பட்ட சுக்கராச்சாரியரை வரவழைத்தார்கள். வரவழைத்தார்கள், ஏன்னா 5 வயது ஆயிடுச்சு. ஆமா, குழந்தைகளுக்கு அறிவூட்ட வேண்டிய வயதே 5 வயதுதான். 5 வயதுதானே? ஆமா. அப்படி 5 வயதில் அறிவிக்கலையை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று சரி முதல் குருவாகப்பட்ட சுக்கராச்சாரியரை வரவழைத்து ஆதி பாதாள உலகத்தில் என்ன விஷ்முகாவர்ணன் அரண்மனையில் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை என்று